இதை விட பெஸ்ட் ஒண்ணு கிடைக்காதியா பிரகாஷ் ராஜ் அப்பா செல்லமே செல்லமே விஜய்க்கு இருக்கிற அதே ஐப்பு வந்து நம்ம பிரகாஷ் ராஜுக்கு இருக்கு பிரகாஷ் ராஜா கண்டிப்பா மிஸ் பண்ண கூடாது ஆனா முத்து பாண்டியோட ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருந்தது முத்து பாண்டி ஃபேன் ப்ரோ ட்ரூ லவ்ல ஏ டான்ஸ் ஆடுறேன் சரியான டான்ஸ் ஆடுறதா ஃபுல்லா வந்து டாட்ரு வைப் ஃபுல் வைப் பண்ண போறோம் ஃபுல் டான்ஸ் தான் ப்ரோ டான்ஸ்ல எடுத்து வச்சிருக்கேன் நான் இல்ல ப்ரோ அர்ஜுன் வந்து நாங்க லேட்டா வந்துறோம் கோக்கர கோக்கர் ஃபுல் என்ஜாய்மென்ட் ப்ரோ அப்படி ஒரு 1000 வாட்டி பார்த்தாச்சு பட் ஸ்டில் வந்து தலபதிக்காக தான் பயங்க எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு நாங்க மெயினா எங்க பாப்பாக்கு காட்டணும் பிரகாஷ் ராஜ் அப்பா செல்லமே செல்லமே பயங்கரமா என்ன ஒரு தியேட்டர்ல இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அப்போ வந்து சின்ன வயசுல தான் பார்த்துக்கிறேன் செகண்ட் டைம் இது தியேட்டர்ல கண்டிப்பா ப்ரோ இது 200 வாட்டி பார்த்தாலும் இதுல திருப்பி கூட போய் பார்க்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது திருப்பி பசங்களுக்கு ஆளிச்சு திருப்பி போய் பார்க்கலான்னு பயங்கரமா இருக்கு படமே பார்க்க மாட்டான் என் தம்பி அப்படி பிடிச்சிருக்கு அவ்வளோ பிடிச்சி எவ்வளோ எப்படியா இருக்கு நல்லா ஏன் டான்ஸ் ஆடுனேன் சரியான டான்ஸ் அப்படி போட குத்தாடுனா ஃபுல்லாக வந்து பயங்க சம்ப சவுண்ட் எஃபெக்ட் நல்லா நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா டான்ஸ் வேற ஆடணும் நல்லா பாட்டு பார்க்கலாம் திருப்பி ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வந்து தியேட்டர் வைப் ஃபுல் வைப் பண்ண போகிறோம் நீங்களும் பண்ணுங்க செம்ம ஜாலியாக இருக்கும் வேற லெவல் ப்ரோ நாங்கெல்லாம் வீடியோவா எனக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விஜய் படம் அதாவது இந்த படம் 20 வருஷம் மணி ரிலீஸ் ஆச்சு அப்போ எங்களால் பார்க்க முடியல இப்போ பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் மாதிரி தான் ஃபீல் பண்ணோம் நாங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ஜாய்மெண்ட் பண்ண ப்ரோ விஜய்க்கு இருக்கிற அதே ஐப்பு வந்து நம்ம பிரகாஷ் ராஜுக்கு இருக்கு பிரகாஷ் ராஜா கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது பிரகாஷ் ராஜா தமிழில் வந்து மலையாள படம் தான் தமிழ் படமே ப்ரோ நமக்கும் நம்மளுக்குலாம் இருக்கு ப்ரோ நம்மளுக்கு இருக்கு தளபதி படம் அவ்வளோ கூட்டம் வந்து தேட்டருக்கு அதை சொல்கிறேன் தளபதி ஒருத்தர் போதும் ப்ரோ தளபதி பேர் தளபதி ப்ரோ போதும் ஒருத்தர் தளபதி ஒருத்தர் போதும் தமிழ் வைங்க பாருங்க தேங்க்ஸ் ப்ரோ நான் ரீரிலீஸ் தான் ப்ரோ அதை தவிர்த்து வேற என்ன இருக்கு நல்லா இருக்கா மொத்தம் சரி ஓகே அத்தனை வாட்டி டிவியில பார்த்தாச்சு அதுக்கப்புறமும் தியேட்டர்ல இருந்து பாக்குற அளவுக்கு உள்ள படத்துல அப்படி என்ன தளபதி வாசம் எத்தனை வாட்டி வேணா அதை பாக்கலாம்னா சரி ஓகே இதுக்கப்புறம் தளபதி அப்புறம் படமே வரப்போறது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு பரவாயில்ல எத்தனை வாட்டி வேணா அவ்வளவு படம் இருக்குல்ல அது ரிலீஸ் எத்தனை வாட்டி வேணாலும் நம்ம பார்க்கலாம் தீவிர விஜய் ஃபேனு 20 வருஷம் கழிச்சு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு அதை பார்க்கணுன்றதுக்காக சண்டே ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்திருக்கோம் நான் மெயினாக வந்தது வந்து 1000 வாட்டி பார்த்தாச்சு பட் ஸ்டில் வந்து தளபதிக்காக தான் பயங்க எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு நாங்க மெயினா எங்க பாப்பாக்கு காட்டணுன்றதுக்காக கூட்டிட்டு வந்தோம் ஜாலியா இருந்தது ரொம்ப எல்லாரும் டான்ஸ் ஆடி நல்லா இருந்தது ஏன்னா அதில் வந்து விஜய் சாரோட அந்த ஆக்ஷனு ஃபைட்டு அதெல்லாம் தாண்டி அந்த தங்கச்சியோட அந்த சின்ன சின்ன காமெடி ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்படி நிறைய வச்சிருப்பாங்க நீ எல்லாமே நல்லா இருந்தது ஜாலியாக இருந்தது ஏன்னா தங்கச்சி கூட நிறைய குட்டி குட்டியாக காமெடிஸ்லாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த மொட்டை மாடியிலேருந்து உள்ளே எகிரி குதிக்கிறது அந்த மாதிரிலாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு மனசுல பதிஞ்ச படம் தான் விஜயோட கரியர் பெஸ்ட் பிலிம் ஸோ இருந்தாலும் அது தியேட்டர்ல நம்ம பார்க்கல 2004 2 வருஷம் தான் இருக்கும் சரி தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு எப்படி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்காக வந்தோம் ஸோ ஓரளவு ஓவராலாக சூப்பராக இருக்குது தியேட்டர் வந்து இது 9:00 ஷோன்றதுனால 60% ஆக்குபென்சி இருக்குது ஸோ அதனால் ஓரளவு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்துருந்தாங்க கொஞ்சம் பசங்க தான் ஆடினாங்க மற்ற எல்லாருமே
ஒம்பது மணிக்கு வந்திருக்காங்க, சண்டே எல்லாம் தூங்குவாங்க, பட் இருந்தாலும் வந்திருக்காங்க ரிலீஸ்க்காக. ஓவராலாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுதான் நான் சொன்னேன், நம்ம ஆல்ரெடி பார்த்த படம் தான், எவ்வளோ ஒரு காமெடி வந்து நமக்கு ஒரு நாலஞ்சு வாட்டி பார்க்கும்போது தான் நமக்கு திருப்பி நம்ம எல்லாமே மனப்பாடமாக தெரியும். இருந்தும் நம்ம பார்க்கணும்னா இந்த தியேட்டரில் பொறுக்கையில் விட்டுருக்காங்க, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை பார்க்கறதுக்காக. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, தண்ணிகன் ஓட வந்த ப்ரோ. ஆனால் முத்துப்பாண்டியோட ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருந்தது ப்ரோ, அவருக்கு சரியான முத்துப்பாண்டி ஃபேன் ப்ரோ. சரி, முத்துப்பாண்டி ஃபேன், ட்ரூ லவ்ல. ஓகே, இதுக்கப்புறம் அந்த மாதிரி வேற எப்படி சொல்றது, வேற ஏதாவது காம்போ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததா? விஜய் அந்த முத்துப்பாண்டி காம்போ மாதிரி வேற ஏதாவது பிடிச்சிருந்ததா, இல்ல அன்பீட்டபிள் காம்போ ஏதாவது? ஓட்டேரி நரியோட காமெடி நல்லா இருந்துச்சு எல்லாமே. சரி ஓகே, வேற ஏதாவது ஹைலைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், எல்லாரும் ஒன்னொன்னு பிடிச்சிருக்கோம், உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறேன். நதிங் ப்ரோ, ஐ மீன் இன்ட்ரோவர்ட் தான் ப்ரோ. பாட்டு தான், பாட்டுக்காக தான் எல்லா பாட்டுமே இந்த படத்தில் இட்டுல. ஸோ பாட்டு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். திருப்பி இன்னொரு அடி, எத்தனை அடி வருவீங்க படத்துக்கு? இல்லை அடுத்த வாரம் ஃபேமிலியோட ஒரு அடி போவோம், அவ்வளோதான்.